ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நர்கிஸ் கிச்சன் அண்ட் கிராஃப்ட். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தீபாவளிக்கு நாங்கள் என்னென்ன ஸ்நாக்ஸ் செஞ்சோம் தான் நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் அக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு செய்ய போகிறது ஜவ்வரிசி பர்ஃபி செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. ஜவ்வரிசி எடுத்துகிட்டு ஜவ்வரிசி மூழுங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இது வந்து ஒரு 4 மணி நேரம் இல்லை ஒரு 5 மணி நேரம் வந்து இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கப் அளவுக்கு ஜீனி எடுத்து சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து அந்த ஒரு கப் ஜீனிக்கு சக்கரை பாகு வந்து ரெடி பண்ணிட்டேன். அதை வந்து ஒரு பேனில் ஊற்றிட்டு இப்போ வந்து அந்த சக்கரை பாகு வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட நான் இருக்கிறேன் ரோஸ் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் என்ன கலர்னாலும் சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து ரோஸ் கலர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட நான் கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம ஜவ்வரிசியை ஊற வச்சு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. அதை வடிகட்டி நம்ம இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். கட்டி இல்லாமல் இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து போக போக வந்து கொஞ்சம் கெட்டியாகிட்டே வரும். இந்த பார்த்தீங்களா கொஞ்சம் நல்லா கெட்டியாகிட்டே வந்திருக்கா. ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா கெட்டியாகிட்டே வரும். ஸோ இந்த ஸ்நாக்ஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே இனிப்பாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இது கூட வந்து நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டால்டா சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து டால்டா சேர்த்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா டால்டா சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வர அளவுக்கும் நீங்கள் வந்து அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இந்த பிளேட்டில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து அதில் ஊற்றிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அல்வா கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இதை வந்து ஒரு ஈவனாக வந்து நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. ஸோ பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் இதில் வந்து கொஞ்சமாக துருவின தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். துருவின தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ இது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும்தான் நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அது கூட வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம பர்ஃபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு செய்ய போகிறது வந்து 2 உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து பஜ்ஜி மிளகான்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே உள்ள விதையெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உள்ள விதையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு எலுமிச்சை மலை சாறும் உப்பும் சேர்த்து இதை வந்து நல்லா ஒரு பரட்டி பரட்டிக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா வந்து பரட்டிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கு கூட கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு வத்தப்பொடி, தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக லெமன் எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு பவுலில் பஜ்ஜி மாவை எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு பஜ்ஜி மாவும் உப்பு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த மிளகாய் கூட வந்து உருளைக்கிழங்கு மசாலாவை உள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா ஸ்டஃப் பண்ணிவிட்டு பஜ்ஜி மாவுக்குள்ளே வந்து இதை நல்லா வந்து டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. டிப் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து உள்ளே இதை கட் பண்ணி காமிக்கேன். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களை அவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே செம்மையாக இருக்குது. ஸோ டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இதுக்கப்புறமா செய்ய போகிறது வேர்க்கடலை லட்டு. ஸோ வேர்க்கடலை லட்டுக்கு வந்து வேர்க்கடலை ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துகிட்டு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ரோஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதுக்கப்புறமா இதை தோலெல்லாம் வந்து இந்த மாதிரி உதிர்த்து விட்டுக்கோங்க. ஸோ அப்படின்னாலே அது வந்துடும் ஈஸியாக வெளியே. ஸோ இதை வந்து நல்லா எடுத்துகிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இதை வந்து திரிச்சுக்கலாம். இப்போ இதை திரிச்சுட்டேன். இது கூட கொஞ்சமாக மண்டவளம் சேர்த்து அதையும் சேர்த்து திரிச்சுட்டு கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றி அதை வந்து கொஞ்சம் கட்டியாக அந்த மாதிரி வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இது கூட நான் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டால்டா சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் வந்து முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இது லட்டு பிடிக்கிற மாதிரி பிடிச்சி நம்ம இதை வச்சிடலாம். ஸோ ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே சிம்பிளாக செய்கிற ஒரு லட்டு தான் இது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ தீபாவளினாலே மெயினாக இருக்கிறது முறுக்கு தான். ஸோ அந்த முறுக்கு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இந்த முறுக்கு வந்து பொட்டுக்கடலையை வச்சு நம்ம முறுக்கு செய்ய போகிறோம். இந்த பொட்டுக்கடலை வந்து நம்ம திரிச்சு வச்சுக்கலாம். இன்னொரு பவுலில் 3 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துகிட்டு 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, தேவையான அளவுக்கு எள்ளு, கொஞ்சமாக வந்து வத்தப்பொடி சேர்த்துட்டு டால்டா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. டால்டா வந்து கொஞ்சமாக மட்டும் சேர்த்தா போதும். அடுத்து கொஞ்சமாக உப்பு, சோடா உப்பு தேவையில்லாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு முறுக்கு மாவு கன்சிஸ்டன்சியில் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு
முறுக்கு அச்சு வச்சு முறுக்கு போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி முறுக்கு போட்டுட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். ஸோ பார்த்திங்களா எண்ணெயில் போட்டாச்சு, நான் வந்து ரெண்டு முறுக்கு போட்டேன், ரெண்டுமே சூப்பராக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த முறுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம செஞ்ச நாலுமே வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.